வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு யம்மியான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது வேற எதுவும் இல்லை, சீஸியான சாஸியான தவா சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷை நம்ம செய்கிறதுக்கு முதல்ல 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இது கூட இப்போ நான் கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனா பரவாயில்ல, இதை ஆட் பண்ண வேணாம்னு நினச்சாலும் பரவாயில்ல. அடுத்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த மாதிரி நல்லா உருகி வந்ததும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மைதா பட்டரோட நல்லா இந்த மாதிரி சேர்ந்த அப்புறம் இதில் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஒயிட் சாஸ் எவ்வளோ க்ரீமியா சாஸியா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணி நம்ம சாஸை இன்னும் சீஸியா ஆக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போது நம்ம அதை தவாவில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தவாவில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். சிக்கனை இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சிக்கன் வேகும். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ திறந்து பார்த்தா இதில் தண்ணி இருக்கும், சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். அதனால் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அண்ட் நம்ம சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதால் அது சீக்கிரமும் வெந்துடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ
ஸோ இப்போ டோட்டலாக 30 minutes ஆகிடுச்சு. பாருங்கள் இதில் தண்ணி எதுவுமே இல்லை, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த சிக்கன்லாம் ஒரு லெவல் ஆக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் சாஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற மாஸ்ரெலா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், உங்கள்கிட்ட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லைனா பரவாயில்ல, சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம சீஸும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அதை விட செமையாக இருந்துச்சுங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் அந்த சிக்கன் பீஸ் எடுத்த உடனே சீஸ்லாம் எப்படி மெல்ட் ஆகிருக்கு, செமையாக இருக்குது பார்க்கவே. இந்த யம்மியான டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.